பெண்களுக்கு பொருந்த வீடென்று ஒன்று இருக்கும். அங்கே ரெகுலராக போய் வந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உனக்கு பொருந்த வீட்டு சொந்தம் என்று பார்த்தால் உன் ஃப்ரெண்ட்ஸ் தான். வேலைக்கு போகாமல் விட்டுட்டால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கட் ஆயிடும். நீ வேலைக்கு போனால்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும் என்று சொன்னாரத்தே. என் மேல் எவ்வளவு பாசமும் அக்கறையும் இருந்தால் இவரால் இப்படி எல்லாம் யோசிச்சிருக்க முடியும். நிஜமாகவே நான் ரொம்ப கொடுத்து வைத்த வளத்தை. இவனா இப்படி எல்லாம் அக்கறையா பேசினா? என்னால நம்பவே முடியலம்மா. சரி, நீ வேலைக்கு போறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு அவசரமா ஒண்ணுமா? ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலாம் இல்லம்மா? அப்படித்தான் நானும் நினைத்தேன் அத்தை. கல்யாணத்தினால் உன் ரொட்டீன் லைஃபில் எந்த மாற்றமும் வேண்டாம். நீ எப்பவும் போலீர் என்று சொல்லிட்டார் அத்தை. என்னங்க, நானே பேசிட்டு இருந்தால் எல்லாம் என் இஷ்டம் என்று அத்தை நினைச்சிட போறாங்க. நீங்க தான் சொன்னீங்கள் என்று கொஞ்சம் அத்தை கெடுத்து சொல்லுங்கள். ஆமா, நான் தான் போசன. வழக்கமா புதுசா கல்யாணம் ஆனதும் பொண்டாட்டி பேச்சு கேட்டுதான் புருஷன் ஆடுவான். ஆனா இந்த வீட்டுல புருஷன் பேச்சு கேட்டு நீ நடக்கிற, இதுவும் நல்லாதான் இருக்கு. என் புள்ள பரவாயில்ல, ஆரம்பத்துல கல்யாணம் வேணான்னு அடம்புடிச்சாலும் புருஷன்ற பொறுப்பு வந்ததும் சரியா தான் நடந்துக்கிறான். என்னங்க, போற வழியில் என்ன ஆபீஸ்ல ட்ராப் பண்றீங்களா? நீ சாப்பிட்டு போமா. டேய், ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றா. இல்ல தே, அவருக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆயிடும். நீங்க எனக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் போட்டு கொடுங்க, நான் ஆபீஸ்ல போய் சாப்பிடுறேன். அவன் வெயிட் பண்ணுவாமா? நீ டிஃபன் சாப்பிட்டு போலாம். இரு தே, நீங்க எனக்கு கட்டி கொடுங்க ப்ளீஸ். சரி, எடுத்துட்டு வரேன் இரு. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன புதுசா கேக்குறீங்க? நேத்து நீங்க என்கிட்ட பேசும்போது அத்தைக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று தானே சொன்னீர்கள்? நார்மலாக தானே காட்டிக்கொள்ள சொன்னீர்கள்? அதைத்தான் நான் பண்ணி கொண்டிருக்கேன். ஆனா நீ பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கு. நான் சொல்லாத விஷயத்தில நீ அள்ளி விட்டுக்கிட்டு இருக்க. என்ன பண்றது, புருஷனாலே நான் சந்தோஷமாக இல்ல அத்தை. ஆபீஸில் போனாலாவது நிம்மதியாக இருப்பேன் என்று அவங்க கிட்ட என்ன சொல்ல சொல்றீங்களா? அதுக்காக உங்க பேரை சொல்லித்தான் நான் சமாளிச்சேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருந்து நான் ஏதாவது வளரி விட்டா நீங்க தானே மாட்டுவீங்க. உங்களை காப்பாத்தத்தான் நான் இப்படி சொன்னேன். அப்படி என்ன காலையில சாப்பிடாத ஆபீஸோ? சரி, இந்தா இத காலையில சாப்பிட்டுக்கோ. மத்தியானம் யாரையாவது விட்டு லஞ்ச் வாங்கி சாப்பிட்டுக்கணும். என்ன? சரி சரி, வா போலாம். ஏய், பைக் எடுத்துட்டு வாடா. வா. ஏ ரவி, பாத்து பத்திரமா கூட்டிட்டு போ. நீ போயிட்டு வாமா. சரி. டேய் சிரிடா, போயிட்டு வாமா. ஜான்சி கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டோம், மாதவி தான் கிளாஸ் எடுக்கணும்னு ஸ்டூடெண்ட் சொல்றத நாம எப்படி ஏத்துக்க முடியும்? மாதவி மேல நம்ம டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்துருக்கோம். பசங்க மிரட்டுறாங்கங்கிறதுக்காக அதை ரீகால் பண்ண முடியுமா என்ன சார்? மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது சார். இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்ததுலேருந்து ஒரு தடவை கூட நம்ம காலேஜில் ஸ்ட்ரைக்கே நடந்ததில்லை. நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒபீடியண்டாக, இன்ஃபேக்ட் வெல் டிசிப்ளின்டாகவும் இருந்திருக்காங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கிறப்ப அவங்க ஃபீலிங்ஸுக்கு நாம் மதிப்பு கொடுக்கறது நியாயமான விஷயந்தான். அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் பசங்க ப்ரொஃபஸரை மதிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் மாதவி மேலே அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அளவு கடந்த மரியாதையும் பிரியத்தையும் வச்சுருக்காங்க. அவங்க வரலன்னா கிளாஸே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்களே. ரூல்ஸ் படி பார்த்தா அது தப்பு தான் சார். ஆனால் எல்லா விஷயத்துமே நாம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ள அடக்கிட முடியாது சார். ஆஸ் அ ப்ரொஃபஸர், மாதவி எந்த அளவுக்கு பசங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்.
பசங்களும் எந்த அளவுக்கு அவங்க மேல அஃபெக்ஷனா இருக்காங்கங்கறத நாம பார்க்கணும். சோ மாதவியோட சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சல் பண்ணிடலாம்னு சொல்றீங்க? நிச்சயமா சார், ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான் சார் எதிர்பார்க்குறாங்க. அதை நாம நிறைவேற்றலனா அப்புறம் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பிரச்சனை வந்துடும் சார். இவ்வளோ சொல்லியும் மேனேஜ்மெண்ட் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்கலன்னு அப்புறம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை சார், இன்னைக்கு கிளாஸுக்கு வெளியில் நிற்கிற பசங்க நாளைக்கு காலேஜுக்கு வெளியில் நிற்பாங்க சார். இதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் இவங்க கூட ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம காலேஜோட ரெப்யூட்டேஷனும் ஸ்பாயில் ஆகிடும் சார். பப்ளிக் மத்தியில் நமக்கு இருக்கிற நல்ல பேரும் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் சார். ஒரு ப்ரொஃபஸருக்காக ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி ஓவராக ரியாக்ட் பண்ணுறதும் அவங்களுக்கு பயந்துட்டு நாம் முடிவை மாற்றிக்கிறதும் உங்களுக்கு சரின்னு தோணுதா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாம் பயப்படணும்னு நான் சொல்லலையே. நம்ம முடிவு தப்பாக இருக்கிறப்ப அதை மாற்றிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. மாதவியை சஸ்பெண்ட் பண்ணதில் நம்ம போர்டு மெம்பர்ஸ் பல பேருக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா மாதவி மேலே எந்த தப்புமே இல்லை சார். அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனலாக ஒரு இஷ்யூ நடந்திருக்கு, அதை அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்பலை, அவ்வளோதான். ஏன் சொல்லலைன்னு அதை நாமளும் கேட்க முடியாது. பேப்பர் வரைக்கும் இந்த விஷயம் போனதுதான் சார் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம். நியூஸை படித்ததும் பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம நியூஸை மட்டுமே நம்பி காலேஜ் மேலே கோவப்பட்டிருக்காங்க. அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக தான் கரஸ்பாண்டன்ட் மாதவி மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனால் இப்போ பேரண்ட்ஸே மாதவிக்கு ஃபேவரபுளாக இருக்கும்போது அவங்கள திரும்ப சேர்த்துக்கலான்னு தான் சார் உங்களை கேட்குறேன். அவங்களே சரின்னு சொன்னதுக்கப்புறம் நாமையே சார் யோசிக்கணும். நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்வின்சிங்காக தான் இருக்கு. இருந்தாலும் இது கரஸ்பாண்டண்டோட டிசிஷன், அவர் வந்த பிறகு பேசி முடிவு பண்ணலாமே. வெல் சார், சார் நீதி தள்ளி போகலாம் சார், ஆனால் மறுக்கப்படக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. மாதவி மாதிரி ஒரு சின்சியரான டேலண்டான ப்ரொஃபஸருக்கு நீதி தள்ளி போகிறதே தப்பு தானே சார். இந்த பிரச்சனை உடனே முடிவு கொண்டாடுறது தான் நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. ஓகே, நான் சஸ்பென்ஷன் ஆர்டர் ரீகால் பண்ணி லெட்டர் தரேன். சரி, நீங்கள் மாதவி கிட்ட பேசி நாளைக்கே வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்கள். ரைட் சார், தேங்க்யூ சார்.